தன்னுடைய அப்பாவுக்காக கோவில்ல மனமுருகி வேண்டிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய செல்ல பொண்ணு. தமிழ் சினிமாவுடைய பிரபலமான நடிகரா மட்டும் இல்லாம மூத்த நடிகர்கள் ஒருத்தராவும் இருந்துட்டு இருக்கக்கூடியவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 73 வயசா இருக்கக்கூடிய இவருடைய நட பேச்சு ஸ்டைல் எதுலயுமே சுறுசுறுப்பு இன்னும் மாறவே கிடையாது. இளம் ஹீரோக்களுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய வகையில தொடர்ந்து பல படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இயக்குனர் ஞானவேலுடைய இயக்கத்துல வேட்டையன் அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த திரைப்படம் வர அக்டோபர் 10 உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய திரையரங்குகள்ல வெளியாக இருக்கு. இதை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வேட்டையன் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச், இன்னொரு பக்கம் அந்த படத்துக்கான ப்ரொமோஷன், அதையும் தாண்டி கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்புன்னு சுறுசுறுப்பா இருந்த ரஜினிகாந்துக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. சென்னை அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரத்த நாளத்துல அடைப்பு இருந்ததுனால ஆன்ஜியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதயத்தில இருந்து வெளியேறக்கூடிய ரத்த நாளத்துல வீக்கம் இருந்ததாவும் அத அறுவை சிகிச்சை செஞ்சு அகற்றாம டிரான்ஸ் கேத்தேட்டர் அப்படிங்கக்கூடிய முறையில ரத்த நாளத்துல ஸ்டன் பொருத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவருடைய உடல்நிலை சீரா இருக்கிறதுனால நாளைக்கு அவர் வீடு திரும்புவாரு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிக்கை பல பேருக்கு நிம்மதியை கொடுத்திருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் சூப்பர் ஸ்டாருடைய உடல்நிலை சரியாகி அவர் வீடு திரும்பணும் அப்படின்னு உருக்கமா வேண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட முதல் நாள்ல இருந்து அவருடைய மகள்கள்ல யாராவது ஒருத்தவங்க தன்னுடைய அப்பாவுடைய உடல் நலன் குறித்து அறிக்கை வெளியிடுறது வழக்கம். ஆனா ரெண்டு பேருமே எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருந்திருக்காங்க. இது போக அமைச்சர் மா சுப்பிரமணியம் சூப்பர் ஸ்டார் உடல்நிலை குறித்து பேசும்போது ரஜினிகாந்த் நலமா இருக்காரு, சீக்கிரமா வீடு திரும்புவாரு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் இளைய மகளான சௌந்தர்யா தன்னுடைய கணவரோட சென்னையில இருக்கக்கூடிய மிக பிரபலமான வடிவுடை அம்மன் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு நடத்திருக்காங்க. அவங்க கோவிலுக்கு போய் பூஜை செஞ்ச புகைப்படங்கள் இப்ப இணையத்துல வேகமா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. தந்தையுடைய உடல்நிலை சரியாகணும் அப்படிங்கறதுக்காக மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் மனமுருகி வேண்டிக்கிட்ட புகைப்படங்கள் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நேத்திக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருந்த 170th படமான வேட்டையின் படத்தினுடைய ட்ரைலர் நேத்திக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படம் என்கவுண்டர் பற்றி பேசும் படமா இருக்கு அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமா இந்த படத்தை வெளியிட தடை கோரி பழனிவேல் அப்படிங்கிறவரு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அவர் தாக்கல் செஞ்சிருந்த அந்த மனுவில வேட்டையின் படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய என்கவுண்டர் சம்பந்தப்பட்ட வசனங்களை நீக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்திருக்காரு. இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ இந்த படத்துக்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு தெரிவிச்சு நீதிமன்றம் லைகா நிறுவனம் மற்றும் சென்சார் போர்டு விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு இந்த வழக்கு விசாரணைய நீதிபதி ஒத்தி வச்சிருந்திருக்காங்க. படத்துல என்ன விஷயம் பேசப்பட்டிருக்கு, எந்த விஷயத்த பத்தி பேசப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியாம காழ்ப்புணர்ச்சி காரணமா இந்த மாதிரி சில காளான்கள் முளைக்கத்தான் செய்யும் அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் படம் வெளியாக எந்த தடையும் இல்லை அப்படிங்கறது ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு.